வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனிபூண்டு வெள்ளை கமலத்திலே வீற்றிருப்பாய் என் தாயே, வெள்ளை அரியாசனத்தில் அரசாளும் என் தாயே, என் வாக்கில் வர வேண்டும் நீயே. அஸ்ட்ரோ டிவி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் அன்பு தோழன் அகத்தியர்தாசன் பேசுகிறேன். ஜோதிட ரகசியங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ரோ டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கிங்க. இன்றைய வீடியோவை நம்ம பார்க்கலாம். 60 தமிழாண்டுகளில் தற்சமயம் 34வது வரிசையில் பிறப்பது சார்வரி ஆண்டாகும். இந்த சார்வரி தமிழ் புத்தாண்டு விகாரி ஆண்டு பங்குனி மாதம் 31ஆம் தேதி, அதாவது ஆங்கில தேதி 13/4/2020 திங்கள் கிழமை இரவு 8:25:20 அளவில் துலாம் லக்னத்தில் மிதுனம் நவாம்சத்தில் பூராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கிருஷ்ணபட்சம் சப்தம திதி சந்திர பகவானின் கோரகையில் சூரிய பகவான் சித்திரை மாதத்தில் அடியெடுத்து வைத்து பிறக்கிறது. சார்வரி தமிழ் புத்தாண்டு பிறக்கப் போகிறது என்றால் அது சிறந்த ஆண்டாகவே எல்லோருக்கும் அமைகிறது. விகாரி தமிழ் புத்தாண்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது. பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டிலும் பொதுவாக நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது. தற்காலத்தில், அதாவது தற்சமயத்தில் மிகப்பெரிய பேரிடரை உலகம் முழுவதும் சந்தித்தாலும் இந்த ஆண்டு அதேபோல் மிகுந்த நன்மையையும் இந்த உலகம் சந்திக்கப் போகிறது. காரணம், ஆண்டு கிரகங்களான சூரியன் சனி ராகு கேது பெயர்ச்சிகள் சாதகமான நிலையில் உள்ளது. சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். குருவும் தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆவணியில் மிதுனம் ராசியிலிருந்து ராகு ரிஷப ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருட்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி மாதம் வாக்கிய பஞ்சாகப்படி சனி பெயர்ச்சி நடக்கிறது. முதலில் நாம் எல்லோருக்குமான பொது பலனையும் பார்த்துவிடலாம். ஆண்டு பிறக்கும்போது மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, மீன ராசியில் புதன், மகரத்தில் செவ்வாய், குரு, சனி, தனுசு ராசியில் சந்திரன், கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த சார்வரி ஆண்டுக்கு தமிழில் வீரழல் என்று பெயர். இது 60 ஆண்டுகளில் 34வது வருடம். இந்த புத்தாண்டு எப்படி இருக்குமென்று இடைக்காரர் சித்தர் தனது நூலில் வெண்பாவாக சொல்லியிருக்கிறார். சார்வரி ஆண்டுதனிர் சாதி 18மே தீரமறு நோயால் திரிவார்கள். மாறியில்லை பூமி விளைவில்லாமற் புத்திரரும் மற்றவரும் ஏமமின்றி சாவார் இயம்பு. சார்வரி ஆண்டில் 18 வகை சாதி மக்களும் வீரமிழந்து தீரமற்று போய் நோயால் வெதும்பி திரிவார்கள். மழையில்லை நன்செய பயிர்கள் விளைச்சல் அறவே இருக்காது. பூமியில் நவதானியங்களும் விளைச்சல் பாதிக்கும். தானிய விளைச்சலின்றி மக்கள் பட்டினியார் மடிவர். மண்ணின் மைந்தர்களுக்கு பாதுகாப்பு இருக்காது என வெண்பா சொல்கிறது. இந்த சார்வரி புத்தாண்டில் மழை குறைவாக இருக்குமென்றாலும் சித்திரை வருட பிறப்பு புதன்கிழமை வருவதால் நல்ல மழை பெய்யும். நாட்டில் மத்திய மாநில அரசுகள் புதிய திட்டங்களை தீட்டுவார்கள். புதிய வைரஸ் நோயினால் மக்களும் கால்நடைகளும் பாதிக்கப்படுவார்கள். புதிய சட்டங்களினால் தங்கும் விடுதிகளில் தங்குபவர்களுக்கு கெடுபடிகள் அதிகமாகும் என்று பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்டுள்ளது. ஆண்டின் முற்பகுதியில் உஷ்ணமும் பிற்பகுதியில் அதிக மழையும் பெய்யும். வெளிநாடு வர்த்தகம் அதிகமாகும். வெளிநாட்டிற்கு வேலைக்கு செல்வோர் எண்ணிக்கை அதிகமாகும். தொழில்துறை வளர்ச்சி அடையும். ஏற்றுமதி தொழில் லாபம் அடையும். நோய்கள் மருந்துகள் தடைப்பட்ட திருமணங்கள் நடைபெறும். காதல் திருமணங்கள் அதிகமாகும். பெண்களுக்கு தைராய்டு நோய்கள் அதிகமாகும் என பஞ்சாங்கம் கணித்துள்ளது. பல புதிய நோய்களுக்கு மருந்துகள் கண்டுபிடிப்பார்கள். பல மருந்துகள் மக்களுக்கு விலை குறைவாகவும் இலவசமாகவும் கிடைக்கும். சார்வரியில் நோய் விகாரி தமிழ் புத்தாண்டில் பஞ்சாங்கம் கணித்தது பல பலித்தது. நோய்கள் தாக்கியது. கொரோனா வைரஸ் உலகத்தையே ஒழுக்கி வருகிறது. அதுபோல பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டான சார்வரி ஆண்டிலும் புதிய நோய் தாக்கும் என பஞ்சாங்கம் எச்சரித்துள்ளது. பிறக்கப் போகும் சார்வரி தமிழ் புத்தாண்டிலும் பொதுவாக நிறைய நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம், ஆண்டு கிரகங்களான குரு சனி ராகு கேது பெயர்ச்சிகள் சாதகமான நிலையில் உள்ளது. சனி பகவான் மகர ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறார். குருவும் தனுசு ராசியில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆவணியில் மிதுனம் ராசியில் இருந்து ராகு ரிஷப ராசிக்கும் கேது பகவான் தனுசு ராசியிலிருந்து விருட்சக ராசியில் சஞ்சரிக்கிறார். மார்கழி மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த கிரகங்களின் சஞ்சார பார்வை பல ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷங்களை தரப்போகிறது. இந்த தமிழ் புத்தாண்டு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது? சார்வரி தமிழ் புத்தாண்டு கிரக அமைப்புகளின்படி உங்கள் ராசிக்கான பலன்கள், இரகசியங்கள், அதிர்ஷ்டங்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தருணங்கள், வரக்கூடிய நோய்கள், பரிகாரங்கள்,
வணங்க வேண்டிய தெய்வங்கள் அனைத்தையும் நாம் தெளிவாக பார்க்கலாம். இந்த சார்வரி புத்தாண்டு பிறக்கும்போது மீன ராசியில் புதன் இரண்டாம் வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். மூன்றாம் வீடான தைரியஸ்தானத்தில் சுக்கிரன், நான்காம் வீட்டில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு, சனி, செவ்வாய், பத்தாம் வீட்டில் சந்திரன், கேது என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது. மீனராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு உற்சாகமும் ஆரோக்கியமும் நிறைந்த ஆண்டாக இருக்கிறது. நீங்கள் நினைத்தது நிறைவேறும். மண்ணை தொட்டதெல்லாம் பொன்னாகும். உங்களுக்கு பணம் பல வழிகளிலும் வரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு மனை வாங்குவீர்கள். வியாபாரத்திற்காகவும் வேறு சில சுப செலவுகளுக்காகவும் பட்ட கடன்களை இந்த ஆண்டு அடைத்து விடுவீர்கள். கடந்த சில ஆண்டுகளாக மருத்துவத்திற்காக செலவு செய்து வந்தீர்கள். இனி அந்த பிரச்சனை இருக்காது. உங்கள் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உங்களின் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உறவுக்காரர்களிடம் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு லாபம் வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் லாபத்தை கொடுக்கும். பணம் அதிகமாக வருகிறதே என்று அதிக ஆடம்பரமாக செலவு செய்யாதீர்கள். பணத்தை சேர்த்து வைக்காவிட்டால் நெருக்கடிக்கு ஆளாக வேண்டியிருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு தேவையற்ற அலைச்சல் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் கூடும். தம்பதியரிடையே நெருக்கம் ஏற்பட்டிருந்து கருத்து வேறுபாடுகள் மறையும். அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். திருமணமாகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும். சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு சுப செலவுகள் அதிகம் நடைபெறும். பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னால் நின்று நடத்துவீர்கள். இப்போது உள்ள நெருக்கடியான சூழ்நிலையில் வேலையும் இல்லை, சம்பளம் சரியாக வரலையே என்று கவலைப்பட்டு வந்த உங்களுக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தேடி வரும். கவலைப்பட வேண்டாம். இந்த நெருக்கடிகள் இன்னும் சில மாதங்களில் சரியாகிவிடும். லாப சனி, லாப குரு, முயற்சி ஸ்தானத்திற்கு வரும் ராகு, பாக்யஸ்தானத்திற்கு வரப்போகும் கேதுவினால் உங்களின் சிக்கல்கள் தீர்ந்துவிடும். அதனால் கவலைப்படாமல் அடுத்த அடியை முன்னேற்றத்துடன் எடுத்து வையுங்கள். இந்த சார்வரியாண்டின் தொடக்கத்தில் குருவால் பொருளாதார வளம் மேம்படும். மேலும் அவரின் 7 மற்றும் 9 இடத்து பார்வைகள் மூலம் நற்பலனும் உண்டாகும். ஆனால் ஜூலை 7 பிறகு அவர் மனவேதனையையும் நிலையற்ற தன்மையையும் கொடுப்பார். பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்துவார். ஆனால் அவரது 5 இடத்து பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளது. அந்த வகையில் உங்களுக்கு எந்த இடையூறுகள் வந்தாலும் அதை குருவின் பார்வை முறியடித்து வெற்றிக்கு வழிவகுக்கும். சூரிய பகவானால் சிறு பின்னடைவுகள் ஏற்படலாம். மதிப்பு மரியாதை எதிர்பார்த்தபடி இருக்காது. டிசம்பர் 26 பிறகு அவரால் பொன்பொருள் கிடைக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களால் முன்னேற்றம் காணலாம். ராகுவால் வீண் அலைச்சல் பிரச்சனை உருவாகலாம். ஆனால் ஆகஸ்ட் 31 பிறகு முயற்சியில் தோல்வி ஏற்படும். பொருளாதார வளம் சீராக இருக்கும். எடுத்த முயற்சிகள் தங்கு தடையின்றி நிறைவேறும். பணப்புழக்கம் சற்று அதிகமாக இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூடும். புதிய வீடு கட்டும் கனவு நனவாகும். ஆனால் அதற்காக கடன் வாங்க வேண்டியதிருக்கும். ஜூலை 7 முதல் நவம்பர் 13 செலவுகள் அதிகரிக்கும். சிக்கனம் தேவை. மதிப்பு மரியாதை சுமாராக இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும். ஆகஸ்ட் 31 பிறகு தேவைகள் பூர்த்தியாகும். வீட்டில் மகிழ்ச்சிக்கு எந்த குறையும் இருக்காது. நவம்பர் 14 பிறகு உங்கள் மீதான அவப்பெயர் மறையும். செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய வீடு மனை வாகனம் வாங்க யோகம் தேடி வருகிறது. திருட்டு கலவு பயம் நீங்கும். பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வர். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். டிசம்பர் 26 பிறகு பணப்புழக்கம் அதிகம் இருக்கும். புத்தாடை அணிகலன்கள் வாங்கலாம். பெண்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். குடும்பத்தில் முக்கிய அங்கமாக திகழ்வர். கணவரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவர். ஜூலை 7 பிறகு விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நவம்பர் 14 பிறகு குருவால் வேலைக்கு செல்லும் பெண்கள் உயர்வு பெறுவர். புதிய பதவி தேடி வரும். சுயதொழில் புரியும் பெண்கள் சிறப்பான பலன் பெறுவர். ஆகஸ்ட் 31 பிறகு ஆடை ஆபரணம் சேரும். பிறந்த வீட்டிலிருந்து பொருள் வந்து சேரும். பெண் காவலர்கள் சிறப்பான பலன் பெறுவர். தோழிகள் ஆதரவுடன் செயல்படுவர். ஆரோக்கியம் மேம்படும். ஆகஸ்ட் 31 பிறகு உஷ்ணபித்தம், மயக்கம், சளி போன்ற உபாதைகள் மறையும். பயணத்தின் போது கவனமாக இருங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் சிறப்பான செயல்களாக சொல்லப்பட்டிருப்பது தொழிலதிபர்கள். டிசம்பர் 26 பிறகு பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றமடையும். பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு பகைவர்களின் தொல்லை குறையும். நவம்பர் 14 பிறகு தங்கம், வெள்ளி, வைரம், நகை வியாபாரம் செய்பவர்கள் அதிக லாபத்தை பெறுவர். தரகு கமிஷன் தொழிலில் டிசம்பர் 26 பிறகு வளர்ச்சி காணலாம்.
பெண்கள் வகையில் இருந்த இடர்பாடுகள் மறையும். அதன்பின் அதே பெண்கள் தவறை உணர்ந்து உதவிகரமாக செயல்படுவர். அரசு பணியாளர்களுக்கு நவம்பர் 14 பிறகு மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவிகரம் நீட்டுவார்கள். வேலையின்றி இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு திறமைக்கேற்ப அங்கீகாரம் கிடைக்கும். விரும்பிய இடத்துக்கு மாற்றம் பெறலாம். சீரான முன்னேற்றம் காண்பர். சம்பள உயர்வு வழக்கம்போல் இருக்கும். ஐடி துறையினருக்கு செல்வாக்கு பாதிப்பு, வீண் மனக்கவலை முதலியன நவம்பர் 13 பிறகு மறைந்துவிடும். அதன் பிறகு பெண்கள் உதவிகரமாக இருப்பர். உங்களை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்கள் உங்களின் மேன்மை அறிந்து சரணடைவர். மருத்துவர்கள் ஆகஸ்ட் 31 பிறகு சிறப்பான பலனடைவர். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சக பெண் ஊழியர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வக்கீல்களுக்கு டிசம்பர் 26 பிறகு தாங்கள் நடத்தும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆசிரியர்கள் சிறப்பான வளர்ச்சி காண்பர். வேலையில் திறமை பளிச்சிடும். வேலை விஷயமாக குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். போலீஸ் இராணுவத்தில் வேலை செய்பவர்கள் ஆகஸ்ட் 31 பிறகு எதிர்பாராத நற்பலன் கிடைக்கும். உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். அரசியல்வாதிகள் டிசம்பர் 26 பிறகு மேம்பாடு காண்பர். எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். தொண்டர்களின் மத்தியில் அந்தஸ்து உயரும். பொதுநல சேவகர்கள் நற்பலனை எதிர்நோக்கலாம். மக்கள் மத்தியில் புகழ் கௌரவம் மேலோங்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். சக கலைஞர்கள் மிகவும் ஆதரவுடன் செயல்படுவர். விவசாயிகளுக்கு பாசிப்பயிறு, நெல், எள், உளுந்து, கொள்ளு, துவரை, சோளம், மஞ்சள், கொண்டைக்கடலை மூலம் வருமானம் அதிகரிக்கலாம். ஆகஸ்ட் 31 பிறகு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வளம் காண்பர். வழக்கு விவகாரங்களில் முடிவு சாதகமாக அமையும். கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கும். பக்கத்து நலத்தின் வகையில் இருந்த தொல்லைகள் மறையும். பால் பண்ணை மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆகஸ்ட் 31 பிறகு ஆடு வளர்ப்பில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழி கிடைக்கும். நல்ல தேர்ச்சி இருக்கும். விரும்பிய பாடத்தை பெறலாம். போட்டிகளில் வெற்றி காணலாம். நவம்பர் 14 தேதிக்கு பிறகு குருவால் ஆசிரியர்கள் ஆலோசனை கிடைக்கும். சிலர் வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்பும் கிடைக்கப்பெறுவர். இந்த விஷயங்களில் எல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது தொழிலதிபர்கள் புதியவர்களிடம் கவனமுடன் பழக வேண்டும். எதிலும் பணத்தை முதலீடு செய்வதை விட அறிவை பயன்படுத்தி பலன் தேட வேண்டும். சிலர் தொழில் விஷயமாக இருப்பிடத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியது வரலாம். வியாபாரிகளுக்கு செலவு அதிகரிக்கும். புதிய வியாபாரம் தற்போது வேண்டாம். வியாபாரம் விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும். அரசு பணியாளர்களுக்கு ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை நிலையற்ற தன்மை ஏற்படும். வேலை விஷயமாக சிலர் குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியும் நிலை உருவாகலாம். தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு ஜூலை 7 பிறகு வேலை பலு அதிகரிக்கும். வேலையில் பொறுமையும் நிதானமும் தேவை. சிலர் எதிர்பாராத வகையில் இடமாற்றம் காண்பர். முதலில் அது பிடிக்காததாக இருந்தாலும் நாளடைவில் விருப்பமானதாக மாறும். ஐடி துறையினர் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கவனமாக பழக வேண்டும். சிலர் தொழில் விஷயமாக இருப்பிடத்தை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டியதிருக்கும். கலைஞர்களுக்கு ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். உங்களுக்கு வர வேண்டிய விருது பாராட்டு தட்டி பறிக்கப்படலாம். அதே நேரம் பண விஷயத்தில் பின்னடைவு இருக்காது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஜூலை 7 முதல் நவம்பர் 13 வரை அக்கறையுடன் படிக்க வேண்டியதிருக்கும். ஆசிரியர்களின் அறிவுரையை ஏற்பதுதான் நல்லது. உங்களுக்கு இந்த ஆண்டு பரிகாரமாக நீங்கள் செவ்வாயன்று துர்க்கைக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும், வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றுவதும், புனர்பூசத்தன்று ராமபிரானுக்கு துளசி மாலை சாத்துவதும் உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக மாற்றிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஜோதிட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.